நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கைஸ், தளபதி அறுவத்தேல் படத்தை பற்றி டூ டேஸாக எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்காம இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தோன்னா ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. பட் இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது மட்டும் இன்னும் நம்மளுக்கு கிளியராக தெரியாது. 50% பார்த்தோன்னா ஒரு மாதிரி நம்புற மாதிரி தகவல் தான் கிடச்சிருக்கு. ஸோ அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த படத்தை டேரக்டர் லோகேஷ் பார்த்தோன்னா அவரோட ஸ்டைலில் தான் எடுக்க போகிறாரு அப்படிங்கிறது அவரே சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது லோகேஷ் வந்து தளபதிக்கு படத்தில் என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதை பற்றின ஒரு அப்டேட் தான் இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா, தளபதி இந்த படத்தில் 50 ஏஜ் உள்ள ஒரு ஓல்டு கேரக்டரில் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. 50 வயசுள்ள ஒரு ஓல்டு கேரக்டரான நபராக தான் தளபதி வந்து தளபதி 67 படத்தில் நடிக்க போகிறாருன்னு சொல்லப்படுது. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இன்னும் நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியல. 50 வயசுள்ள கேரக்டரில் தளபதி பண்ண போகிறார் அப்படின்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷாக்கிங்காக தான் இருக்கும். பட் ரியலாகவே பார்த்தோன்னா தளபதிக்கு ஏஜ் வந்து 48 ஆயிடுச்சு, நம்ம ஒரு 2 இயர்ஸில் வந்து 50 ரீச் பண்ணிடுவார். பட் தளபதி பார்த்தோன்னா பார்க்குறக்கு அந்த மாதிரி ஏஜில் ஒரு நபராக தெரிய மாட்டார், அந்த அளவுக்கு யங்காக இருக்கார். பட் படத்தில் வந்து எந்த மாதிரி லோகேஷ் வந்து இது உண்மையாக இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுவார் அப்படிங்கிறது தெரியல. பட் இப்போதைக்கு இந்த படத்தை பற்றி நம்மளுக்கு கிடச்சிருக்கிற தகவல் இதுதான். லோகேஷை பொறுத்த வரைக்குமே ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் கொடுக்குதா ட்ரை பண்ணுவார். ஃபர்ஸ்ட் மாஸ்ட் வந்து 50% தளபதியான 50% வந்து லோகேஷோட ஃபிலிமாக இருந்துச்சு. பட் இந்த டைம் பார்த்தோன்னா 100% வந்து என்னோட ஃபிலிமாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதனால் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக இருந்தாலும் தளபதி வந்து அதை ஏற்று நடிக்கிறதுக்கும் தயாராக இருக்கார் தான். ஸோ அதனால் இந்த மாதிரி கேரக்டராக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சின்னதாக ஒரு டவுட் இருக்குது. கேரக்டர் வந்து எந்த மாதிரியான கேரக்டராக இருந்தாலும் ஓகே தான். பட் அந்த கேரக்டருக்கு தீனி போடுற மாதிரி திரைக்கதை இருக்கணும். ஸோ ஸ்க்ரீன் ப்ளே வந்து அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கேரக்டர் வந்து வேறு லெவலில் ஹிட் அடிச்சிடும். அப்படி ஒரு கேரக்டருக்கு இது வரைக்கும் லோகேஷ் பார்த்தோன்னா எல்லா படங்களையுமே தீனி போட்டுட்டு தான் வர்றாரு. அதே மாதிரி தளபதி 67 இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதுவும் வேறு விக்ரம் படத்தையும் தாண்டி வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அந்த கேரக்டர் வந்து வேறு லெவலில் ஹிட் அடிக்குன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது இந்த கேரக்டர் வந்து படத்தில் இருக்குது அப்படிங்கிறது உண்மையாச்சுன்னா கண்டிப்பாக ஹிட் ஆயிரும்னு தோணுது. பட் கன்ஃபார்மாக இந்த ஒரு கேரக்டர் தான் இருக்க போது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு இன்னும் கிளியராக தெரியல. பட் இப்போதைக்கு ஒரு சின்ன க்ளூ கிடச்சிருக்கு, அவ்வளோதான். பட் நம்ம தளபதியுமே இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டரில் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட ரொம்ப நாள் ஆசையாக இருந்துட்டு வருது. ஸோ தளபதி பண்ணாலும் ஹாப்பி தான். ஸோ தளபதி ஃபேனாக இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் தளபதி பண்ணுறத பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.